மார்னிங். சைனாஸ் இன்னவிட்டபிள் குளோபல் டாமினன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். குளோபல் லெவலில் வந்து சைனாவோட டாமினன்ஸை குறைக்கிறதுக்காக நிறைய கண்ட்ரிஸ் வந்து குரூப்பிங் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சைனா வந்து அமெரிக்காவோட ஓவர் கம் பண்ணிடக்கூடாது ட்ரேட் லெவல்லையும் சரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலையும் சரி அப்படிங்கிறப்ப அவங்களோட டாமினன்ஸை குறைக்கிறது அமெரிக்காவோட அஜெண்டாவாக இப்போதைக்கு இருக்குது. இப்போ வரைக்குமே லாஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வரைக்குமே சைனா தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு ட்ரேட் பார்ட்னராக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து சைனா வந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சைனாட்டேருந்து வாங்குற அந்த ட்ரேடு வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி குறைஞ்சனால தான் அமெரிக்கா வந்து இப்போ சைனாவை பீட் பண்ணி லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் ஆஃப் இந்தியாவாக வந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசனும் அமெரிக்கா தான். ஏன்னா சைனாவோட டாமினன்ஸை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா ஸ்டெப்ஸ் வந்து இந்தியா எடுத்தப்போ தான் அமெரிக்கா வந்து லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக வந்தாங்க அப்படிங்கிற பாயிண்டே சொல்லலாம். 1978 இந்தியாவும் சைனாவும் சேம் ஜிடிபி சேம் பெர் கேபிட்டா இன்கம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டினால அவங்க வந்து லார்ஜஸ்ட்டு எக்கனாமியாக வந்திருக்காங்கிறப்ப நம்மளோட ஸ்டெப்ஸ் வந்து க்வெஸ்சன் மார்க்காக இருக்குன்னு சொல்லலாம். 1991 வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்புறம் லிபரலைசேஷன் பண்ணோம் எல்பிஜின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்கனாமி வந்து ஓப்பன் பண்ண சொன்னோம். ஆனால் அது அவங்க அதுக்கு முன்னாடியே ட்ரேட் எக்கனாமி ஓப்பன் பண்ணனால அவங்க வந்து லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். 2003-2007 பீரியடில் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து ஆக்சிலரேட் ஆச்சு. சைனாவோட எக்கனாமி அப்படியே ஸ்லோ டவுன் ஆச்சுங்கிறப்ப அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. பார்டர் டிஸ்பியூட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இந்தியாவுக்கும் சைனாக்கும். அதையும் சீக்கிரமே நெகோசியேஷன் மூலமாக வந்து குறைக்கணுங்கிற பாயிண்டே சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக அடிக்கடி மீட்டிங் நடத்தி அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்னு பார்க்குறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோபல் டாமினன்ஸ் சைனாவோட டாமினன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கப்ப மற்ற கண்ட்ரிஸ்லாம் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வரப்ப நம்மளும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கிறப்ப நம்மளோட ட்ரேட் ஆக்டிவிட்டி வந்து நம்மளோட கோஆப்ரேஷனும் அஃபெக்ட் ஆகுதுன்னு அப்படிங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்மி பேஸ் வைக்கிறதுங்கிறது அப்புறம் இந்தோ சைனா அந்த ரீஜியன்லேயும் அவங்க வந்து ஆர்மி பேஸ் வைக்கிறப்ப நமக்கு வந்து இன்னும் நம்மளோட கோஆப்ரேஷன் இன்னும் அஃபெக்ட் ஆகுங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. சைனா வந்து ஒரு இன்னவிட்டபிள் அதாவது தவிர்க்க முடியாத கண்ட்ரியாக இப்போ குளோபல் லெவலில் வந்திருக்குங்கிறது அதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது அதையும் தெரிஞ்சுக்கணும் பார்ப்போம். தேங்க்யூ.